மிராக்கல் ஸ்டீவ் நேயர்களுக்கு வணக்கம். தெரிஞ்சதும் தெரியாததும் தொடரோட 9வது பகுதியில் இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கவியர் சர் கண்ணதாசன் எழுதின மற்றும் கவிஞர் வாலி எழுதின நிராகரிக்கப்பட்ட பாடலும் அதுக்கான காரணமும் இன்னொரு நாளில் அந்த பாடல்கள் எப்படி மெகா ஹிட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். போன 8வது பகுதியில் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்குமான மன வருத்தம் பற்றின விவரம் இருக்கும். கண்ணதாசனுக்கும் 8ஆம் நம்பருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றின விளக்கமும் இருக்குது. பார்க்காதவங்க சினிமா பொக்கிஷம் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கவியர் சார் கண்ணதாசனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவர் எழுதுறதுல ஆர்வம் இருந்த மாதிரியே தமிழை படிக்கிறதுலையும் ஆர்வம் வச்சிருக்காரு. அப்படி ஒரு நாள் சங்க இலக்கியத்தை படிச்சுக்கிட்டு இருந்தப்போ அதில் இருக்கக்கூடிய சில வரிகள் அவரை ரொம்பவே ஈர்த்திருச்சு. அதை அப்படியே அடிப்படையாக எடுத்துக்கிட்டு அவரோட கவிதை திறனையும் கற்பனையும் சேர்த்து ஒரு திரைப்பாடலாக விறுவிறுன்னு எழுதிட்டாரு. அந்த பாடல் தமிழ் திரைப்படத்தில் வர்றதுக்கு காதலர்களோ அந்த புதுசாக கல்யாணமானவங்களோ பாடுற மாதிரி காட்சி இருந்தால் தான் வைக்க முடியும். இந்த பாட்டு எழுதின கவியரசர் கண்ணதாசன் சிறந்த ஒரு புகழ்பெற்ற பாடலாசிரியரா தன்னை நிலைநிறுத்தினதுக்கு அப்புறமா எழுதப்பட்டது. ஆனாலும் பல நேரத்தில் பலராலும் அந்த பாட்டு நிராகரிக்கப்பட்டுச்சு. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், இந்த பாட்டு நல்லா இருக்கு ஆனாலும் யாருக்கும் புரியாது, நல்ல இலக்கிய தரத்தோடு இருக்குது ஆனால் ரசிக்கும் பாமரனுக்கு அதெல்லாம் புரியாதுன்னு காரணம் சொல்லப்பட்டுச்சு. அப்படி அந்த பாட்டு எழுதப்பட்டு வருஷ கணக்கு ஆனாலுமே கூட சோதனை தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு, நிராகரிப்பும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு படத்துக்கு பி ஆர் பந்துலு அவங்க ஒரு நகைச்சுவை படத்தை தயாரிச்சு டைரக்ட் பண்ணாரு. அதுல சிவாஜி கணேசன், தேவிகா, பாலாஜி, எம் ஆர் ராதா அப்படின்னு முன்னணி நடிகர்கள் எல்லாருமே இருந்தாங்க. அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனும் டி கே ராமசாமியும் அவங்களும், அதுல எம் எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட இந்த படத்துக்கு இந்த பாட்டு வைக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அதை வாங்கி பார்த்துட்டு இந்த பாட்டு வேணாம், நீ என்னமோ நிலா காயறதை பத்தி எழுதியிருந்தாலும் கூட பாட்டு முழுக்க காய்கறி பேரா தான் இருக்குது, இதை கேட்கறவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு என்ன புரியும், ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு விளக்கம் சொல்ல முடியுமா கண்ணதாசா, வேணாண்டா சரியா வராதுன்னு சொல்லிட்டாரு. நம்பிக்கையோட இருந்த கண்ணதாசனும் சோர்ந்து போனாரு. இந்த பாட்டு சரியா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, வச்சுக்கலாம், ஹிட் ஆகும்னு சொல்லி பார்த்தாரு. இதை கேள்விப்பட்ட பந்துலுவும் விஸ்வநாதனுக்கும் கண்ணதாசன்ட்ட இந்த பாட்டு சாமானியனுக்கு புரியாது, ஆனா அதை எழுதின உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த பாட்டை விட உங்க மேல நம்பிக்கையை வச்சு இந்த படத்துல இதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ கண்ணதாசனுக்கு ஒரே சந்தோஷம். பாட்டும் ரெக்கார்டிங் முடிஞ்சு படப்பிடிப்பும் முடிஞ்சு பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. கவியரசர் மேல மற்றவங்க வச்ச நம்பிக்கை ஜெயிச்சதும் படமும் பாட்டும் சூப்பர் ஹிட். இதே நேரம் அந்த பாட்டும் படமும் எதுன்னு கணிச்சிருப்பீங்களே, பலே பாண்டியா படத்துல வரக்கூடிய அத்திக்காய் காய் காய் பாட்டு தான் அது. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஜாடையா நிலாவை சொல்ற மாதிரி பதிலுக்கு ஹீரோ நிலா பேரை சொல்லி ஜாடையா ஹீரோயின் சொல்ற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. பாட்டு முழுக்க காய் காய்னு முடியும். உண்மையிலேயே இந்த பாட்டு நிலா காயறதை பத்தி தான் குறிக்கும். காய் அப்படின்னு வந்தாலுமே கூட காய்கறியை குறிக்காது. அத்திக்காய் காய்னா நிலாவே அந்த பக்கமா காயாதே, நீ அந்த பக்கம் போய் அவர் இருக்கிற இடத்துல போய் காய். ஆலங்காய்னா விஷம்னு அர்த்தம், ஆலங்காய் வெண்ணிலவே அப்படின்னு அடுத்த வரி வரும். நீ சாதாரணமா காயாம விஷமா காஞ்சாதான் என்னோட ஞாபகம் வந்து இந்த பக்கம் அவர் வருவாரு, நீ என்ன மாதிரியே பெண் அல்லவோ அப்படின்னு வரக்கூடிய அடுத்த வரி. ஹீரோயின் நிலாவை பார்த்து நீயும் என்ன மாதிரி ஒரு பெண் தானே, உனக்கு ஈஸியா புரியும்னு சொல்ற மாதிரி அர்த்தம் வரும். இத்திக்காய் காயாதே, இந்த பக்கம் காயாதே நிலவே, அந்த பக்கமா போய் காய் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். அடுத்தர் கவியரசர் இப்படி எழுதியிருப்பாரு, கவியரசர் கன்னிக்காய் ஆசைக்காய், அதாவது கன்னி பெண்ணான ஹீரோயின் மேல ஹீரோ கொண்ட ஆசை அப்படின்னு அர்த்தம் வரும். அடுத்து காதல் கொண்ட பாவைக்காயின்னு வரும். பாவைனா பெண், ஹீரோ மேல அன்பு கொண்ட ஹீரோயின் அப்படின்னு அர்த்தம். என் காதலனான அவரை சென்று காஞ்சிக்கோ அப்படிங்கறத சுருக்கி அங்கே காய் அவரை காய் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அடுத்து மங்கை எந்தன் கோவைக்காய்க்கோ அப்படின்னா அரசன் அப்படின்னு அர்த்தம், அதுதான் அவரு மங்கையான எனக்கு அரசன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மாதுளங்காய் ஆனாலும் என்னுழங்காய் ஆகுமோ, என்னை நீ காயாதே என் உயிரும் நீ அல்லவோ அப்படின்னு வரும். மாதுளங்காய்னா மாது பிளஸ் உள்ளம் பிளஸ் காய், இந்த பெண்ணின் உள்ளம் கனிவில்லாமல் இருக்கிறது, ஆனால் உன்னை என்னிடத்தில் வந்து காய சொல்கிறாள், இப்படி அவள் கனிவில்லாமல் இருந்தாலும் என் உள்ளம் காயாக இல்லை, நான் உன்னையும் நேசிக்கிறேன் நிலாவே, நீ என்னிடத்தில் வந்து காய வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் வரக்கூடிய மாதிரி பாட்டு எழுதியிருப்பார் கண்ணதாசன். இப்படி பாட்டு முழுக்க சுவாரஸ்யமான காயின் முடியற மாதிரி எழுதியிருப்பாரு. அர்த்தம் புரிஞ்சா அது நிலா காயறத குறிக்கும் அப்படின்னு புரியும். இந்த பாட்டை நிராகரிச்சவங்க சொன்னது உண்மையும் தான், சுலபத்துல யாருக்கும் புரியாதுன்னு சொன்னாங்க. அதையும் மீறி கண்ணதாசனோட புலமை நம்பிக்கை இதெல்லாம் வெற்றி பெற்றுச்சு. பாட்டு முழுக்க விளக்கமா சொன்னாலுமே கூட வீடியோ இன்னும் நீளமா போகும், அதனால கொஞ்சம் மட்டுமே சொல்லியிருக்கும். முழு பாட்டையும் கேட்டுட்டு அர்த்தம் புரியாத இடத்த கமெண்ட் பண்ணுங்க, நிச்சயமா பதில் கிடைக்கும். கவிஞர் வாலிக்கும் இந்த மாதிரி
அனுபவம் இருக்கு. ஒரு பாட்டை எழுதி வச்சுட்டு பல வருஷம் காத்திருக்க வேண்டியதா போச்சு. சரியோ தப்போ இதுதான் யதார்த்த நிலைன்னு சமூக அவலம் பத்தி விரக்தியான தத்துவ பாட்டு தான் அது. பல நேரத்துல பலரால நிராகரிக்கப்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, மனசாட்சியோட அடித்தளத்தை பத்தியே அசைச்சிருக்கக்கூடிய இந்த பாட்டை படமாக்க தைரியம் இல்லாம இருந்துச்சு, அதனால நிராகரிக்கப்பட்டுச்சு. கடைசியில எம்ஜிஆர் தான் தன்னோட படத்துல துணிஞ்சு வச்சாரு. பாட்டு சூப்பர் ஹிட். அந்த பாட்டுல இப்படி வரும், மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும், படைத்தவன் மேல் பழியும் இல்லை பசித்தவன் மேல் பாவம் இல்லை, கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார், பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. படகோட்டி படத்துல வந்த இந்த கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் பாட்டு தான் அது. ரசனையோட எவ்வளவு நல்ல பாட்டை எழுதியிருந்தாலும் இப்படி நிராகரிப்பும் ஒரு பக்கம் இருந்துச்சு. மறுபடியும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய வீடியோல கண்ணதாசன் வாலி பத்தின வெளி உலகத்துக்கு தெரியாத தகவல்களை நாம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.